மழை பெய்த நேரம் காப்பி வாங்கி தந்துட்டு உட்காந்து குடிக்கணும், முடிஞ்சுட்டு சால்வ் ஆயிட்டு. என்ன வடிவு? மழை பெய்த நேரம் காப்பி வாங்கி உட்காந்து குடிச்சிடணும். சரியா போச்சு? சரியா, மழை பெய்த நேரம்னா நம்ம காப்பி தான். ஆமா, காப்பி குடிச்சா உனக்கா இருந்து உட்கா. இருபத்தாறு வருஷம், இருபத்தாறு ஸ்கூல்ல நீனு, இருபத்தாறு ஸ்கூல்ல ஒவ்வொரு காரணத்துக்காக வேலை விட்ட ஒரு கேளை. ஒரு ஸ்கூல்ல சின்ன கல்லு தானே அழுதா யாரு மண்ணெல்லாம் முடிஞ்சிட்ட, அந்த வேலை முடிஞ்சிட்ட. கஷ்டம் கஷ்டப்பட்டதான் சாப்பிட முடியும். அவளா கல்லெழுத, எனக்கு கல்லெழு கூட வேலை இல்லை. அப்ப நீங்க கொடுங்க, மாசம் அவளுக்கு 500 ரூபா கொடுங்க. அவள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க 2000. ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கீங்களா? நீங்க கொடுங்க. எனக்கு தெரியும் அந்த காலத்துல பேருங்க பாயிண்ட் பாயிண்டா பிடிப்பேன். எவா குடுப்பா, வேற எவ்வளவு குடுப்பாளா? நாம்னா 100 தடவை இதோட கட்டிருப்பேன். ஜெயினா குடுத்தா ஒரு நாளா சொல்லிருப்பாளா? அவளை பேசக்கூடாது, தங்கமானவா. அவன் புருஷன் எவ்வளவு கொடுமைக்கார. அவன் அம்மா அப்பாட்ட நாளும் டெய்லி சண்டை போடுவேன், எனக்கு இப்படி புருஷனை குடுத்துட்டான். ஒரு நாளும் அவ வாயத்திறந்து சொல்லிருப்பாளா? தங்கமானவா. அவ சொன்னு சொல்லல, சொல்லுதேன். அதுக்காக உழைச்சாதானே சாப்பிட முடியும். பிடி இல்ல, ஒண்ணு இல்ல, ரெண்டு பிள்ளைக்கு சாப்பாடு போடணுங்க. பாருங்க, போலீஸ்காரங்களுக்கே நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஒருத்தருக்கு 6 பிள்ளை, ஒருத்தருக்கு 8 பிள்ளை, எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க? போலீஸ்காரனே வரட்டும், நான் சொல்லுவேன். கேருங்க, நான் பயப்பட மாட்டேன். இவங்க வீட்டுல 8 பேர் 9 பேர். இவ உழைச்சாதான் பிள்ளைக்கு சாப்பாடு. இப்படி ஒவ்வொருத்தரு வீட்டா இருந்தா அப்ப நாக்கு போலீஸ்காரன் சொந்தா சொல்லி உங்க ஒரு மாதம் சம்பளத்தை எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் வேலையை விட்டு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? யூடியூப் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டே சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துருங்க, அவங்க வேலைக்கு கூப்பிடல. முடிஞ்சிட்டு என் வீட்டுல வேலை பார்த்தாதான் அவங்க வீட்டுல அடுப்பு ஏறியும். முடிஞ்சிட்டா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை உண்டுங்க. என்ன பேரு? அவருக்கு சோம் இல்லை. அந்த பிறகு அந்த பைப்பு ரிப்பேர் பார்த்தாதான் அவருக்கு சாப்பாடு பிடி குடிச்சு. ஒரு வாரம் ரிப்பேர் பார்த்துட்டு நான் கூப்பிடல, வேற ஆளு கூப்பிட்டாக்க அவர் சண்டை போடுதாரு. நான் செய்ய முடியும்? சோம் இல்லாம ஹாஸ்பத்திரியில உள்ள மனுஷன் அந்த வெயில நல்லா வச்சு காலுக்கே இழுத்துட்டுனா நினைச்ச முடியும்? சொல்லுங்க. நான் வீட்டுல வேலை பார்த்தேன், கரெக்டான பேச்சு. என்கிட்ட வாய் கொடுக்க முடியாது. நான் எங்க அம்மா அப்பாட்ட எப்படி சண்டை போட, எனக்கு எப்படி கொண்டு கொடுத்துட, நீ வாய் இல்லா பூச்சி, வாய் இல்லா பூச்சி. நான் வந்து மனுஷ தன்மை, எனக்கு வந்து மனுஷன் நியாயம். பிள்ளையா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், நான் வந்து நல்ல குணம் உள்ளவன். மனுஷ தன்மைக்கு தான், எவனா இருக்கட்டும், அவன் பெரிய பணக்காரனாட்டும் ஏழையா இருக்கட்டும், மனுஷ தன்மை. மனுஷ தன்மை இல்லைன்னு வச்சுக்கா, நான் வாயெல்லாம் முடிட்டு வர எனக்கே ஒரு சாவு, அதையும் நம்ம எப்பட முடியாது. எனக்கு என்னால சாவுதான், மனுஷ தன்மை நமக்கு வேணும். முடிஞ்சிடுச்சு. இப்பமே இவங்களே என்ன சொல்லுத, மழை வந்துச்சுன்னா உட்காருங்க, டீ வாங்கி குடிச்சிருங்க. சரியா போச்சா? கரெக்டா? டைம் வேஸ்ட் ஆகாது. முடிஞ்சிடுச்சு. நான் காலையில் பாருங்க, அவர் மண்ணள்ளி போட்டார், அவருக்கு 30 ரூபா கொடுக்கணும். எனக்கு தலையெழுத்தான் யார் அள்ளி போடுவா? பாட்டி கூட 100 ரூபா கொடுப்பேன். அவருக்கு சும்மா அள்ளி போடும்னா மம்பட்டியை வச்சு வெட்டி போறேன், நான் வச்சுக்கிறேன் 30 ரூபா. இதுதான் அவர் பேர். புளியெல்லாம் கொடுத்தாரு, சும்மா கொடுத்தா நாளைக்கு சொல்லி கொடுவாங்க, நான் 20 ரூபா வச்சுக்கோ. இதுதான் நமக்கு எதுக்கு? அடுத்தவங்க கஷ்டம், புளி எல்லாம் இறக்கு பைசா கொடுத்துருப்பாரு, எலுமிச்சம்பளம் இருக்கு, நமக்கு எதுக்கு? வேண்டாம். இப்போ அங்கேயுமே ஒன்று இது போடுங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்து மாட்டுதது. இனிமே உங்கள்கிட்ட தான் வேலை. இனிமே அவனு வரமுல, கேமரா மாட்ட தெரியுமா உங்களுக்கு? கேமரா? ஆ, கேமரா மாட்டிட்டு வெளியில அந்த கருப்பு கண்ணாடி போடலாமா? ஆ, இது மாட்டிட்டீங்களோ? எப்ப டக்கு டக்குன்னு மாட்டிட்டீல? எப்பா நீங்க இல்லாம பாரு, சிந்தி சீரழிஞ்சு போச்சு. இப்போ செக் பண்ண வேண்டாமோ? நீங்க இல்லாம தானே சிந்தி சீரழிஞ்சு போச்சு. இந்த செருப்ப என்ன பாருங்க, நீங்க பாருங்க, பால் காய்ச்சல உங்களுக்கு இந்த செருப்பு இருக்க கூட. எல்லாருக்கும் முதல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருவேன். இந்த செருப்பை தூர போடுங்க, இது வந்து வெயில தான் இந்த செருப்பை போடணும், மழை நேரம் போடாதீங்க. சரி வாங்க வாங்க. இப்ப இதுல ஒரு பைப்பு இருக்கு, எடுத்துட்டு வாங்களே. பைப்பை மாட்டிருங்களா? இல்ல தண்ணி பூரா பொந்து பொத்து இந்த பாத்ரூமுக்கு போகுது. அதுல ஒரு இதை வெளியே எடுக்க முடியுமா? ட்ரில் மிஷின் இருக்கா? இத வெளியில எடுத்து வெளியில ஒரு பைப்பு. இப்ப அங்கோடி எடுத்த கிச்சனுக்கு போட்டுருங்களே, இங்கோடி போட்டு கிச்சனுக்கு வெளியில வச்சிருங்க. நிறைச்சு நிறைச்சு உள்ள போகுது, ரொம்ப புடுங்கிருது. இத புடுங்கி ட்ரில் மெஷின் வச்சு வைக்கலாமா? அல்ல கொத்தனார வச்சு இத குழி தோண்ட சொல்லட்டும்?
இல்ல கல்ல பிறக்க கூடாதுன்னா நானே வேலை விட்டு இல்லாம இருக்கேன். 500 ரூபா அவளுக்கும் கொடுக்கு, கல்ல பிறக்காம என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க? ஏ வடிவே, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடு, வேற எங்களை வேணுமா கூப்பிட்டு அனுப்புறா. கல் பிறக்கி கையு போச்சு காலு போச்சுன்னு ஏன்ட்டு சொல்லக்கூடாது. பிறவே நானே பேர் படிச்சுட்டு எழுதிட்டு 5 பைசா வழி இல்லாம கிடங்கேன். எவ்வளோ சம்பளம் வாங்குத வேணா? அதை நினச்சி நினச்சே செத்துக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு ஆள் சொன்னார், நான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி ஓட்ட போடுவியே, அத்தனை சுத்தியில் வச்சு போட்டுடலாமோ? வயிற்று அப்படி அமுக்காதீங்க, என்னத்துக்காங்க வயிறு இப்படி அமுக்காதீங்க. வயிறு குடையில் சும்மாவே அவிஞ்சு போயிருக்கு. இதே வெளியில் வச்சாங்கண்ணா பைப்பு போட்டு, கிச்சனுக்கு அங்கே இழுத்து விட்டுற முடியாதோ? கிச்சனில் அங்கே விட்டுருங்களே, அங்கே தண்ணி தேவைப்படுமில்ல வீடு கட்டையில். ம், அப்போ இன்னொரு நாள் அது வாங்கிட்டு வரையில அந்த கப்பு அதில் ஆழமாக இருக்காது. இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கானே என்ன வாங்கணும் சொல்லுங்க, ஒரு நாள் மாட்டி விட்டுருங்க. அது என்னது சொல்லுவாங்க, அது என்னது? இந்த அங்க மாட்ட முடியுமா என்ன? இந்த இது இது அந்த ஓரத்தில் தண்ணி வர இடத்துல அது ஆன் ஆஃப் அங்கே வைக்கணும்னா அந்த பைப்பு கிட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இங்கே தண்ணி வராமல் இங்கே வந்து பூச்சி கீச்சி எதுவும் போனாலும் போயிடும். இந்த இது பழைய அவங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கொடனேன்னு வாங்கிட்டு வாங்களேன். என்ன சொல்லுது இல்லைன்னா அந்த இது திறக்கிறது மூடுதது. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா ஒருத்தன் என்னத்தையா எடுத்துட்டான் இப்போ? எனக்கு என்ன தெரியும் அந்த கிறுக்கை அறுதல், எனக்கு இதை பற்றி தெரியுமானே, சுடுகாடு போனால் தெரியும். அதை ஒன்று வாங்கி மாட்டிருங்களேன்னு. ஏன்னா இனிமேல் மாட்ட முடியாதோ? ஏன்னா அதில் மாட்ட முடியாதா வேற இடத்துல? ஆ என்னது வெளியில ஒரு பைப்பு இருக்கு, அதை மாட்டுங்க. பைப்புல நல்லி 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 இருக்கு, மேலோடி பிடுங்கிருது. பிடுங்கிது பாத்ரூம்ல போய் நனைந்து பாத்ரூம் பூரா உள்ள போயிரு. அந்த வீட்டுல அந்த அக்கா வீட்டுல அப்படி போயிட்டு பாத்ரூம் இவ்வளோ போதும்ல பைப்பு, அதை மட்டும் போட்டுருங்க. ரொம்ப மேலே இழுக்க வேண்டாம், அப்படியே வச்சு வச்சு குழி தோண்ட முடியாதோ? நம்ம பைப்பு வாங்கிட்டு வரையில நீங்கள் போய் இங்கே பாருங்க, இதை மேலே வச்சு இப்படி வச்சு ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட வச்சு ஓட்ட வச்சு வச்சு ஒரு நல்லி இருக்கு, அதை மாட்டிருங்க. அந்த பிளாஸ்டிக் நல்லி இருக்கு. ஒரு ஐடியா சொல்றேன், அந்த பைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு பைப்பு நான் ஜாயின் பண்ணிருக்கேன், அதை வச்சுக்கோங்க. அதுக்கு வேணும் வேற இது போட்டுரும், அதை எடுத்துட்டு வாங்க. நான் தான் மாட்டி வச்சிருக்கேன். ஆமா, அதை பைப்பு போட்டுக்கல எடுத்துட்டு வாங்க, அது போதும். அதை எடுத்துட்டு வாங்க, அதை எடுத்து அதான் கரெக்டா இருக்கும், அதான் கரெக்டா இருக்கும். அதை நான் சும்மா இருக்கேன்னு மாட்டி வச்சேன், அதை எடுத்துருங்க முடிஞ்சிட்டு. ஏன்னா நீங்க அதை மட்டும் வாங்கிட்டு வாங்கினேன், நீங்க ஏதோ மாட்டேன்னு சொல்லி எல்லாம் மாட்டி விட்டுருங்க, சரியா?